ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம சீனோவை பற்றி தான். இவன் தாங்க நம்ம வீட்டில் செல்ல பிராணி. ஸோ பிராணின்னு சொல்ல முடியாது, செல்லமானவன், குறும்புக்காரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவன் சேட்டை அவ்வளோ சேட்டையாக இருக்கும். சரி, என்ன சேட்டை அப்படின்னு பார்க்குறீங்களா? இவன் பண்ணாத வேலையே இல்லை. நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா செயின் அவுத்துட்டு முதல்ல ஜம்ப் பண்ணி வெளியே போய் ஊரை சுற்றிட்டு வந்துடுவான் பயவுல, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை பண்ணுவான். சரி, அதெல்லாம் விடுங்க, இன்றைக்கி குளிப்பாட்டிடுவோமா அவனை? டப்பாவை தூக்கிட்டு வந்தப்பவே எப்படி பயவுல சைலண்டாக குமிஞ்சு நிற்கிறார் பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் வாலாட்டிகிட்டு இருந்தவன் இப்போ எப்படி குமிஞ்சு நிற்கிறான் பாருங்கள். இன்னொரு டப்பா தண்ணி ஊற்றுடா அப்படிங்கிறான். ஸோ உதறிட்டான், இன்னொருக்கா ஊற்றி விட்டுருவோம். ஊற்றி விட்டதையுமே பாருங்களேன், அவன் இன்னொரு உதற உதறுவான். உதறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறான் பாருங்கள். ஊத்துனியே, சரி தண்ணியை குடிக்கிறதுக்கு வைடா அப்படின்னு கேட்குறான். சரி வச்சுருவோமா, தண்ணி ஊற்றிடுவான் டப்பாவில், குடிச்சிருவான். ஏன்னா அவ்வளோ வெயிலுங்க, நம்மளை மாதிரி இல்லை, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க, வாயில் சொல்லக்கூட முடியாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் இது மாதிரி வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செல்ல பிராணிகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி வைங்க. முடிஞ்சால் ஒரு தொட்டியில் சின்னதாக தண்ணியை பிடிச்சி வெளியே வச்சிங்கன்னா காக்கா குருவிகள்லாம் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ பாய் பாய், தேங்க்யூ.